கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரி சகோதரியே, புது வாழ்வு இயேசு திருச்சபையின் சார்பாக இந்த மனமகிழ்ச்சி நோய் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டுடன் நான் மயன்படுவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே இரக்கத்தினாலே கடந்த வாரம் முழுவதும் உங்களையும் அருமையான உங்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நம்முடைய தேசத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணின்மணி போல பாதுகாத்தார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. விசேஷமாக இந்த கொடிய நாட்களிலே பலவிதமான துக்கங்கள், துயரங்கள், பாடுகள், நெருக்கங்கள் மத்தியில் இருந்தாலும் கத்தத்தாமே நமக்கு நடத்துகிறவராயிருக்கிற ஆண்டவருக்கு மகிமை. விசேஷமாக இந்த நாளிலே கத்தருடைய வார்த்தை கேட்க இதெல்லாம் அவரோடு காத்து கொண்டிருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வேதத்திற்கு ஒரு வசனத்தில் வாசிப்போம். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 21 வசனம், குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரி சகோதரியே, குதிரையாய் தேவன் நம்மை உடனே தேர்ந்தெடுத்து நாம ஜெயிக்கிறவர்கள். தோல்வி நமக்கு இல்லை. கிறிஸ்துக்குள் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் தோல்வி என்பதே இல்லை, ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். பலவிதமான பாடுகள், சோதனைகள், நெருக்கங்கள் இருந்தால் வேதம் என்ன சொல்கிறது சொன்னால், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவறுப்பாகவும் தம்மை நோக்கி கூப்பிடுகள் தேவன் தமக்கு தம்முடைய முகத்தை அவன் பிரகாசிப்பு பண்ணி கேட்டவர்கள் தேவனாயிருக்கிறார். நம்ம உபத்திரவத்தை பார்க்கிற தெய்வம். அது மட்டுமில்லை, ஜெயம் கத்தரால் வரும். இந்த நாட்களிலே பல சோதனைகள் பாடுகளில் இருந்தாலும் கலங்காதீர்கள், திகையாதீர்கள், அது சீக்கிரமாக நீங்கிவிடும். நிலேசான உபத்திரவம், இந்த உபத்திரத்தின் மத்தியிலே தேவன் நம்மை ஜெயமா ஜெயாளிகளாக கத்த தேர்ந்தெடுத்தார். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெறுபத்திரம் தரிக்கப்படும் என்று வசனம் சொல்கிறது. ஜெயம் கொள்கிறவன் எவனுக்கு மறைவான மன்னா கொடுக்கப்படும். ஜெயம் கொள்கிற எவனுக்கு வசனம் சொல்கிறது வெளிப்படுத்த 2:26, ஜாதிக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அதிகாரத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், ஆளுகை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். கலங்காதீர்கள், திகையாது, சந்தோஷமாக இந்த நேரத்தை நீங்கள் தருணத்தை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்திக் கொண்டு உங்கள் நேரத்தில் அதிகமாக செபிக்க, வேத வாசிக்க, தேவனோடு தனிமையாக இருக்க நீங்கள் ஆயத்தப்படுக வேண்டிய நேரம். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய வருகைக்குள்ளாக இந்த கடைசி நாட்டில் சம்பவிக்கின்ற வேண்டிய சம்பவத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டு கொண்டிருக்கிறோம். அதை உலகம் இருக்கிற ஜனங்கள் பலவிதமான பாடுகள், துக்கங்கள், துயரங்கள் இருந்தாலும் கிறிஸ்துவின் நாம் தரிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயிக்கிறவர்களாக, தோல்வி நமக்கு இல்லை என்று சொன்னால் இருளின் கிரியைகளுக்கு தான் தோல்வி, சாத்தானுக்கு தான் தோல்வி, அவனுடைய கூட்டத்தாருக்கு தான் தோல்வி. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கு தோல்வி என்பதே இல்லை. தோல்வியாக இருந்தாலும், வேலை இல்லை, வருமானம் இல்லை, எல்லா சூழ்நிலையும் அடைக்கப்பட்டிருந்தாலும் அவனோட வார்த்தை சொல்கிறதோடு கொஞ்சம் பலனிருந்தும் என் நாமத்தை மறுதலே அவன் வசனத்தை கை கொண்டபடி அவனுக்கு திறந்த வாசல் அமே. நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஆயத்தமா இருங்கள், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கு ஆயத்தமா இருங்கள், ஆண்டவரை தேடுகிறதுக்கு ஆயத்தமா இருங்கள், அவனோட வருகைக்கு ஆயத்தமா இருங்கள். வேதத்தை வாசிக்கிறோம், மத்தேயு 25:5 வாசிக்கிறோம், புத்தி உள்ள கண்ணியுடைய ஒரு கண்ணிகளாய் நாம் எண்ணெயும் தீவட்டியும் பிடித்தவர்களாக ஆயத்தம் என்ற பாதரட்சியை அணிந்து கொண்டவர்களாக ஆயத்தம், ஜெபத்திலே ஒரு ஆயத்தம், பரிசுத்தத்திலே ஒரு ஆயத்தம், தேவ சமூகத்தை தேடுகிறதுல ஒரு ஆயத்தம், அதிகாலை ஜெபத்திலே ஆண்டவர் சமூகத்தில காத்திருப்பதில் ஒரு ஆயத்தம், ஆயத்தமா நாம் இருந்து பிடிச்சிருந்தால் நினையாத வேளையிலே எந்த சூழ்நிலை, எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த உபத்திரங்கள் வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணுவா. சேரின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபு தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அனாதவாசம் சொல்லி யாக்கோபு என்னும் சிறுப்புச்சியே நீ கலங்கிடாதே, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். உன் பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 16 பேர் விழுந்து அணுகாது. நீ ஜெயிக்கிறவர்கள், ஜெய ஜெயாலி, ஜெய கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள், ஜெயமாய் நடத்துகிற ஆண்டவன் நம்மளோட கூட இருக்கிற இந்த தேவன் என்னென்ன சதா காலங்களும் சகல நாட்டில் உங்க கூட இருக்கிற நித்தமும் நடத்துவார். உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர், உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர், உங்க வீட்டில வாசம் பண்ணுகிற எகவா ஷாலம், உங்கள் அரங்கத்துக்குள்ள சமாதான சுகம் இருக்க, அப்படினாலே குதிரையா இருக்கிற உங்களுக்கு எனக்கு ஜெயத்தை கட்டிடுகிற இயேசு கிறிஸ்து ஜெயத்தை கட்டிடுவாராக. அமே. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். பரிசுத்தமா இருக்கிறதுல ஆயத்தம், ஆண்டவரை தேடுகிறதுல ஆயத்தம், ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறதுல ஆயத்தம், ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா வாழ்கிறதுல ஒரு ஆயத்தம். இல்லை ஆயத்தமா இருந்தால் நிச்சயமாக ஜெயத்தை கத்தை நமக்கு கொடுப்பார் என்று சொல்ல வசனம் சொல்லணும். குதிரையோ யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்திரவர் ஆயத்தமா இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை, நம்முடைய இறக்கம், நம்முடைய முடிவு, முயற்சி. நாம் முயற்சி எடுத்து
விழுந்திருந்து ஆயத்தமா இருக்கின்ற ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை சந்தோஷமா மாற்றி எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுத்து நீங்கள் ஜெயாளிகளாக இந்த தேசத்தை சுதந்திரிப்பீர்கள், வெற்றியை அனுபவிப்பீர்கள், வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. என்று சொன்னால் உங்களுக்குள்ள இருக்கிற எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர், எந்த சூழ்நிலையில் தேவன் உங்களை கைவிட மாட்டார். மரணிகள் பள்ளத்தாக்கு அழுதாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரே உங்களோடு கூட இருக்கிற என்னோடு கூட இருக்கிற ஒரு பெரியவர், நன்மை கிருபையை தொடர்ந்து வரும். கத்தருடைய மகிழ்ச்சி நம்ம வீட்டில் தங்கியிருக்கோம், உங்களுடைய பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், சமாதானம் பெருதா இருக்கும். என்று உங்கள் பிள்ளைகள் ஜெயிக்கிறவர்கள், உங்கள் குடும்பம் ஜெயிக்கிறவர் குடும்பம், உங்கள் திருச்சபை ஜெயிக்கிறவர்கள், நீங்கள் நானும் ஆராதிக்கிற தெய்வம் ஜெயம் கொண்டவராயிருக்கிறார். யூத ராஜசிங்கம் ஜெயம் ஜெய ஜெய கிறிஸ்துவாயிருக்கிறார். ஜெய கிறிஸ்து முன்பாக செல்கிறார், ஜெயமாய் நடத்திடுவார். சோர்ந்து போவாதீங்க, தைரியமாயிருங்கள், கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறார். தைரியமாயிருங்கள், மகிழ்ச்சி மனமகிழ்ச்சியா இருங்கள். ஒரே ஒரு காரியம் தான், அதிசீக்கிரமா இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நினையாத வேளையில அவருடைய வருகை இருக்குமானால் நீங்களும் உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகளும் இந்த உலகத்தை ராஜ்யத்தை அல்ல பரலோக ராஜ்யத்தை சூழ்ந்திருக்கலாம். இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து போகும், உலகம் வந்து ஆசிரியர் அழிந்து போகும், என்றும் அழியாதது நித்திய ராஜ்யமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துக்குள் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த பரலோக ராஜ்ய பிரதிகளாக நாம் மாறுவோம். அது சந்தேகமே இல்லை. நாம் ஆயத்தமா இருப்போம், விழித்திருப்போம், செபித்திருப்போம், அதுவே தேவ சமூகத்தில் காத்திருப்போம். அது வருகையிலே ஜெயாளிகளாக நாம் மாறுவோம். ஆண்டு நாம் இப்பொழுதாக ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் கிருபையின் நல்ல பிதாவே, இந்த ஒளிபரப்பு மூலம் கத்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளைகள் மேலே இந்த வல்லமை இறங்கட்டும். அவர்கள் ஆயத்தமா இருக்க இந்த நேரம் கிடைக்கும் பொழுது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தருணத்தை பயன்படுத்தி அதிகமாய் தேவ சமூகத்துல தேவனை தேடுகிறதுல தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தேவனுக்கு பயன்படுகிறதுல ஆயத்தமாயிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள இவள் கத்தர் பகலில மேகஸ்தமாக அக்னிஸ்தமாக நடத்த முடியாது. ஜெபிக்கிறோம், செய்வதெல்லாம் வாக்கு பண்ணுங்க, அற்புதங்கள் அதிசயத்தை காணப்படுங்க. நாமத்தை பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே, ஆமே. நீங்களும் ஜெயத்தை பெற்று ஜெயாதிகள் வெற்றியை உங்களுக்கு தேடி வரும். கத்தருடைய நாமம் மயன்படுவதாக. ஆமென். God bless you.